டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் சம்பவம் நடைபெற்ற பேருந்தை திரும்ப ஒப்படைக்க கோரி அதன் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சம்பவம் நடைபெற்ற பேருந்து டெல்லி சாக்கெட் காவல்நிலைய வளாகத்தில் பாதுகாப்போடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சேதமடைந்து தூசு படிந்த நிலையில் அந்த பேருந்து காணப்படுகிறது பேருந்தின் உரிமையாளர் போலி முகவரியை அடுத்து தினேஷ் என்ற அந்த நபர் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை முழுவதும் முடிவடைந்து விட்டதால் பேருந்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என உரிமையாளர் தினேஷ் யாதவின் குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய தினேஷின் உறவினர் பேருந்திற்குள் அந்த துயர சம்பவம் நடைபெற்றது துரதிர்ஷ்டவசமானது என்றும் ஆனாலும் அந்த பேருந்தின் மூலமே கிடைக்கும் வருமானத்தை நம்பிய தங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் இருப்பதாக கூறினார் பேருந்தை திரும்ப பெறுவதற்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்